Hey guys, welcome back. Chali goli piya, chalale vaatu piya, bele jotti kiya, palale taali kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோ கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ரிஷிபீடியா, ஸோ அவர் வந்து த்ரில்லான ஸ்டோரிஸ் தான் சொல்லுவார், கோஸ்ட் ஸ்டோரிஸ் தான் சொல்லுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பிளேலிஸ்டே அனுப்பியிருந்தார், அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபன்னிய வீடியோஸ், ஃபன்னியான டாபிக்ல இருக்கிற வீடியோஸ்லாம் அவர் பண்ணி நிறையா வச்சிருக்காரு. எல்லாமே ஷார்ட் ஷார்ட் வீடியோஸ் தான். அதில் அந்த பிளேலிஸ்ட்ல நம்பர் ஒன்னாக இருந்த ஒரு வீடியோ நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். அதாவது 7 minutes வீடியோ அது. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோவையும் ஒன் பை ஒன்னாக நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவோட டாபிக் என்னன்னா, அன்பிலீவபிள் டிவி ஷோஸ். இப்படியெல்லாம் டிவி ஷோஸ் இருக்கா, ரியாலிட்டி ஷோஸ் இருக்கா உலகத்தில்? வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ரியாலிட்டி ஷோ. ஓகே, அது என்னென்ன வித்தியாசமான ஷோஸ் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது, எப்படி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். இது ஒரு 7 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்குன்னு போயிடலாம். ரெடி, ஆரம்பிக்கலாங்களா? ஏன் கஷ்டப்பட்டு பேசுங்க, நம்மளா பேசுங்க. ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம். எப்படி என்னவா மிமிக்ரி, லேடிஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுறாங்க. யாருன்னா தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அடிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு தூக்கு தண்டனை டக்குன்னு முடிஞ்சிடும். அதனாலதான் இத்தனை வருஷத்துல யோசிச்சு ஒண்ணுமே பண்ண வேணாம், ஜெயில போட்டா போதும், நம்ம தனியா விட்டா போதும். இந்த உலகத்திலேயே நம்ம யார் கூட விட்டா டேஞ்சர்னா நம்ம கூடயேதான். எவ்வளவு சார்ஜ் போடுற, டிவி கம்ப்யூட்டர் எதுவுமே இல்ல, நம்ம கொஞ்ச நேரம் தனியா இருந்தாலே. அதனாலதான் என்டர்டைன்மெண்டே வந்துச்சு, கிரிக்கெட், டிவி, சினிமா, ரேடியோ, இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து நம்மளே தச்சு கத்துக்குதான். சீரியல் வந்துச்சு அப்படின்றதுக்குள்ள இன்டர்வியூஸ், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்றதுக்குள்ள ரியாலிட்டி ஷோஸ், ஸ்டேஜ்லயே ஆள வச்சு பாட வச்சு மாநாட தேனாட அவங்களை ரிஜெக்ட் பண்ணி அழ வச்சு அப்படின்றதுக்குள்ள எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம், 10 பேர் பிடிச்சி போன் டிவி எல்லாத்தையும் பிடிக்க அவங்க ரூம் குள்ள போட்டு 3 நாள் அடைச்சு வச்சு அவங்க என்னதான் பண்றாங்கன்னு இப்படியே எவால்வ் ஆகி வந்து. ஆனா இன்னைக்கு இப்படி யோசிச்சிருக்கீங்களே, யாரா நீங்களான்னு யோசிச்சே பார்க்க முடியாத 7 ரியாலிட்டி ஷோஸ் வாங்கி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் ரிஷி, வெல்கம் டு ரிஷிபீடியா. எல்லாருமே கண்டிப்பா இந்த இன்ஸ்டாகிராம் பாத்துருப்பீங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணுவோம், அப்ப அந்த பொண்ணு சி அப்படின்றோம். உடனே அந்த பையன், அப்ப அழகுன்றது இங்க இல்ல இல்ல இங்கதான் இருக்குல்ல அப்படின்னு உடனே சட்டை போட்டு தான் கழுத்தி விட்டு பவுடர் எல்லாம் போட்டு வந்து அப்படி நிற்பான். நம்மள மாதிரி சுமாரா இருக்கிற பசங்களுக்குலாம் அப்படின்னா தான் நம்ம கேட்டது, கேர்ள்ஸ் கேட்டுச்சோ இல்லையோ மனசை வச்சு மட்டும் அந்த பொண்ணு சூஸ் பண்ண முடியும். நான் வர அந்த ஷோக்கு நான் வர எது அமெரிக்காவா, நம்ம இங்க இருக்கோம்னா இங்க இருக்கு அமெரிக்கா, விஜய் தேவர் கொண்ட மாதிரி பேசி வலிக்கிட்டு வழுக்கி வழுக்கி மேல ஏறுவாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகலாம், ஐஸ் படிக்கட்டுலயே எண்ணெயும் ஊத்திடுவாங்க, அத்தனை படிக்கட்டையும் வழுக்காம ஏறி போய் மேல ஒரு பிளாக் இருக்கும், அது எடுக்கிறவங்க தான் வின்னர். இந்த 6 பேரு 20 நிமிஷம் அந்த படிக்கட்டை ஏற ட்ரை பண்றதுதான் ஷோவே. இதுல என்டர்டைன்மெண்ட்டே இல்லைன்னா 6 பேரும் மேல ஏறிடுவாங்க, நம்மளும் இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து பாத்துட்டே இருக்கும். மேல இருக்கிறவங்களுக்கு வழிக்கிருச்சுன்னா வாழைப்பழம் கீழே இருக்கிற எல்லாருமே தள்ளிந்து நாயுடைய தங்களுடைய மண்ணு குட்டிக்கு வந்து கீழே வருவாங்க, எல்லாரும் வந்து கீழே வருவாங்க. அடிபட்ட இல்ல, அது ஃபுல்லா அந்த ரப்பரி மெட்டீரியல் நான் வலிக்காது. இது இதே ஷோவை நம்ம விஜய் டிவில ராமர் அவங்க அவங்கள எல்லாம் வச்சு செஞ்சா சும்மா பண்ணா இருக்கும், ஆனா செய்ய மாட்டீங்களே. 6 மணிக்கு மேல டிவி ஆன் பண்ணாலே என் பேரு சாரதி பண்றாங்க, ஒரு நாள் மாமனார் என்ன வீடு பெருக்க சொன்னார், என் புருஷன் புடிச்சிட்டு வந்து இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணு வாழ்றது எவ்வளவு கஷ்டம். நாங்க ஷூட்டிங் போனா எங்க குழந்தைங்கலாம் வீட்டுல இருக்காங்க. இந்த விஜய் டிவி எனக்கு இதுக்கு
நடுவுல ஆப்பிரிக்கால இருக்கிற டான்சேனியா அப்படின்ற ஒரு அழகான ஐலாண்ட்ல 9 boys 9 girls 18 பேரு மட்டும் ஒரு பேக்ல வச்சுக்கலாம். சாப்பிடணும்னா அவங்களே ஹன் பண்ணி சாப்பிடணும், நைட்டு தங்கறதுக்கு அவங்களே டென்ட் கட்டி வாழணும்னு கேட்கறதுக்கே டிஃபரெண்டா இருக்கு. ஜி தமிழ்ல வர சர்வைவர்ஸ்ன்ற இந்த ஷோல விக்ராந்த், விஜயலட்சுமி, நந்தா, சுஷ்டி டாக்கே, விஜய் பார்வதி, பெசன் ரவி, காயத்ரி, உமா பாத்தீங்கன்னா 18 பேரு 90 days இதே தீவுல இருந்து பழங்கால மனுஷங்க மாதிரி சர்வை பண்ண போறாங்க. வெளி உலகத்துக்கும் இந்த தீவும் எந்த கான்டாக்டும் இருக்காது. இந்த ஷோவை அர்ஜுன் ஹோஸ்ட் பண்ண போறாராம். இந்த 90 days கழிச்சு தீவிலே பிறந்து தீவிலே வளர்ந்த ஒரு ட்ரைப் மாதிரி இருந்து யாரு கடைசியா வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சோல் சர்வைவர் டைட்டில் கிடைக்க போகுது. இன்னைக்கு நைட் 9:30 டெலிகாஸ்ட் ஆகும் போது கேட்கறதுக்கே டிஃபரெண்டா இருக்கு. நீங்க உள்ள போனா எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கும் அங்க நீங்க கை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், அதை போய் கடிக்கணும். அதெல்லாம் தெரியல. நீங்க கடிச்சீங்கன்னா அந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு சாக்லேட். சில நேரம் அன்னைக்கு ஒருத்தர் நான் பார்த்தேன் யூடியூப்ல, ஒருத்தர் ஒரு ஷூவை கடிப்பாரு, அதை கடிச்சு இழுப்பாரு, இழுத்தா அந்த சாக்லேட்டா வந்துடும். இன்னொருத்தர் போய் கடிச்சு கடிச்சு இழுப்பாரு, அது ஷூ, உண்மையான ஷூ. உள்ள எல்லா பொருளுங்களும் ரெண்டு ரெண்டா இருக்கு. அதுல ஒண்ணு உண்மையான பொருள் லைக் ஷூ, உண்மையான ஷூ. ஆனா இன்னொரு ஷூ சாக்லேட்லயே செஞ்ச ஷூ. பாக்கிறதுக்கு ரெண்டு ஷூவும் 100% அப்படியே ஒரே மாதிரிதான் இருக்கு. சோ ரேண்டமா கெஸ் பண்ணி கையை யூஸ் பண்ணாம வாய வச்சு கடிக்கும் போது சம்டைம்ஸ் சாக்லேட்ல செஞ்ச பொருளுங்களை கடிப்பீங்க. இல்லன்னா யாரோ கால போட்ட ஷூவை வாயில கடிச்சிருக்கோம். ஒரு எபிசோட்ல பிளேயரா வந்த அங்கிள் டோர் தரப்போம்ல அந்த ஹேண்டில் போய் கடிப்பாரு. எனக்கு டவுட், அதை போய் நம்ம இப்படி கிட்ட போகும்போது அந்த சாக்லேட் வாட வராதா? அதுக்கும் ஏதாவது அடிச்சு வைப்பாங்க ஒரிஜினலுக்கும். இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் சுத்தி பார்க்க போறதோட வந்துடணும் அங்கேயே போய் இருந்துகிட்டு. அப்பா உங்க அப்பா யாரு, யாரு உங்க அப்பா அப்படின்னு ஷோல போய் கத்திட்டு கிடக்கணும். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருக்கேன். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த ஷோஸ் எல்லாம் எதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பாக்குற வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு சியர் சொல்ல போறேன். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பாக்குற வரைக்கும் காய்ஸ், ரொம்ப சின்ன வீடியோவா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு அதுல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஹூ இஸ் யுவர் டாடி.
அந்த டைட்டிலே எனக்கு ஒரு ஒரு மாதிரியா இருக்கு. அடுத்ததும் பரவாயில்ல, ஒரு மாசம் பழகலாம் வாங்கன்னு பழகிட்டு லோயர் வச்சு டைவர்ஸ் பரவாயில்லையா? இல்ல அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அது அது அதெல்லாம் ஓகே. இல்ல சில விஷயங்கள் பர்சனலா இருக்கிறது அந்த டிவில டெலிகாஸ்ட் ஆகுறது வந்து அது எனக்கு தெரியல. பிக் பாஸே நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு சில நேரத்துல. இதுல தெரியல ஒரு மினி பிக் பாஸ் தான் எது பழகலாம் வாங்க. பிக் பாஸ்ல வந்து ஓகே அவங்க வந்து ஒரு அளவுக்கு டீசெண்டா இருந்துட்டு போயிருவாங்க. இது பழகலாம்னா அவங்க உமா கொடுப்பாங்க பிடிச்சுக்குவாங்க. ரியாலிட்டி ஷோ எல்லாம் இருக்குன்னு பாருங்க. நமக்கு என்னங்க தெரியும், ஜோடி நம்பர் ஒன்னு, தங்க வேட்டை. இல்ல நான் அப்ப சொல்றேன், மானாட மயிலாட, பெப்சி உங்கள் சாய்ஸ், நீங்கள் கேட்டவை, காமெடி டைம். இவ்வளவு அட்வான்ஸா இருக்கான்னு பாருங்க. இன்னொரு ஷோ நடக்கும் சன் டிவில, ஓப்போடுன்னு. அதுதான் எனக்கு சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டேஸ்ல வந்து அதை பாக்குறதுக்கு வந்து உட்காந்துருவேன். எங்க ஊர் டிவில செஞ்சிட்டாலும் அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல நீ கூட பார்ட்டிசிபேட் பண்ணதான். ஓப்போடுங்கிறது வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணது டான்ஸ் ஷோ. இது ஓப்போடுன்ற ஒரு ஷோ, ஓப்போடுன்னு ஒரு ஷோ. ரெண்டு குடும்பம் வருவாங்க, ரெண்டு ஃபேமிலிஸ் வரும். அந்த ஒவ்வொரு ஃபேமிலிஸுக்கும் ஒரு பெரிய பேய் வீடு மாதிரி செட்டப் போட்டிருப்பாங்க. அந்த வெளியே ஸ்க்ரீனில் அப்பா அம்மா ஒரு பையன் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ரெண்டாவது பையன் வந்து உள்ளே விளையாடுவார். அந்த போட்லேலாம் போவார், அதெல்லாம் எடுத்து வைப்பார். ஜெயிலுக்குள்ளே போய் நிற்கிற பூதத்தில் ஜெயில் கதவை திறக்கணும். அதை ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செஞ்சிட்டாருன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து அவங்களுக்கு எக்கச்சக்க பரிசு இருக்கும். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா, பைக்கு, அது இதுன்னு ஒரு எத்தனையோ லட்சத்துக்கான பரிசு அதில் இருக்கும். அந்த கேம் அந்த நல்லா இருக்கும். அந்த செட்டு பார்க்கும்போதே நல்லா இருக்கும். இன்னொன்னு அந்த காசு வச்சு விளையாடுவாங்க தானே நிறைய பேர்ஸ். அந்த டீலா நோ டீலா அது நல்லா இருக்கும். அது என்ன ஷோங்க, அதெல்லாம் செம். அப்பெல்லாம் வந்து ஜாலியா இருக்கும். இப்ப இப்படி ஷோ வருது நினைக்கு பயமா இருக்கு. எனிவேஸ் உங்களை இன்னொரு புதுவிதமான வீடியோல வந்து சந்திக்கிறோம். அண்டி தென் இஸ் டம்சிக் மேல் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை. நல்ல குடும்பம். அவா 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 அவா